guys, welcome or welcome back to my channel. In the video, I have a special day in my life. Tha paaka porenge. Special day na after 3 years, kapro in office na po pore. Time vandu pathina 4:20. Anik night alla thookame illa suttama avlo excitement a irundhuchu enakku. Anik mundha naal vandu seriyana mazha, so nikkave illa. Next day elundhadume na paakumbod mazha edhum peyila. So idhu dhaan enoda outfit, blue with pink color. So ipo enna panna porona, sundal dhaan na cooker vekka pore. So mundha naal night e vandu en sister vandu oora vechitaanga. Adhu ethana whistle vekkanumnu sollitaanga. So adhu நான் வைக்க போறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் நான் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுருவேன் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை ஸோ ஜஸ்ட் ஸ்நாக்ஸ்க்காக நான் இதை எடுத்து போகிறேன் ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ என்ன டேப் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம் தான் டேப் பண்ணிட்டுருக்கேன் எவ்ரி ப்ராடக்ட்க்கு நான் கண்டிப்பாக ஒரு டைம் கொடுத்து தான் அப்ளை பண்ணுவேன் இப்போ என்ன அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினாவோட SPF 15 லிப்பாம் தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஸோ விண்டர் சீசனில் லிப்பாம் இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா ஸோ அதனால் லிப்பாம் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் என்னோடய ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஏசி அதிகமாக இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் இந்த லிப்பாமில் ரொம்ப தேவைப்படும் ஸோ அதனால் வந்து நான் நிறைய அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான் ஸோ இது வந்து 365 டேஸுமே அப்ளை பண்ணணும் நான் அப்படி தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் வந்து 3 finger ரூல் அப்ளை பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நான் இது என் கூடவே வச்சுருப்பேன் எப்பவுமே பிகாஸ் ரீஅப்ளை பண்ணுறதுக்காக ஸோ ஆஃபீஸில் நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ரீஅப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ரொம்ப அழுக்காக இல்லைன்னா நீங்கள் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஃபேஸ் அழுக்காக இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் தான் ஸோ கன்சீலர்லாம் போடுற ரொம்ப மேக்கப்லாம் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எனக்கு மேக்கப் போட தெரியாது ஸோ நான் கொஞ்சோண்டு எடுத்துட்டு என்னோடய பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்து கொஞ்சம் வச்சு நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பேன் க்ரீம் மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் அதை வந்து போட்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைனா பிளெண்டர்லாம் வச்சுலாம் அப்ளை பண்ண தெரியாது எனக்கு ஸோ ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கும் அப்ளை பண்ணிப்பேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான் ஸோ இது பெரிய சேலஞ்சிங் எவ்ரி கேர்ள்ஸ்க்கு அதுவும் கிளம்பும் போது செட் ஆகுறது பிகாஸ் இது கொஞ்சம் லைன் மாறி போனால் கூட வந்து திருப்பி அகைன் அழைச்சி போடுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் கரெக்டாக போட்டே ஆகணும் இல்லைனா திருப்பி கன்சீலர் திருப்பி சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைம் இருக்காது எனக்கு நான் வந்து 5:30 கிளம்பணும் பிகாஸ் எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்ன்றதுனால எந்த ஒரு சொதப்பிலும் இல்லாமல் எனக்கு வந்துருச்சு ஐலைனர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான் இது இன்சைட்டோட மேட் குஷன் லிப்ஸ்டிக்கு ஸோ இது ஒரு மாதிரி லைட்டாக ரெட் கலர் ஷேடில் இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ஹெவியாலாம் வைக்க மாட்டேன் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த லிப்பாமோட இதுலேயே வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான் ஸோ எனக்கு ரொம்பவே ஷார்ட் ஹேராக இருக்கிறதுனால நான் எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் போட்டுட்டு போயிடுவேன் ஸோ இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா ஹேர் சீரம் தான் அப்ளை பண்ண போகிறேன் இது வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கும் போதே அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் ஃப்ரிஸியாக ஆகாமல் இருக்கவும் சிக் ஆகாமல் இருக்கவும் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டேன் எனக்கு வந்து அது பிடிக்கலை ஸோ ட்ரை பண்ணேன் நிறைய ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டே இருப்பேன் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட்டே இருக்கலாம்ல ஸோ அதுதான் ஷார்ட் ஹேரில் எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசியாக பிளான் பண்ணி எனக்கு நான் ஹேர் கட் பண்ண மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சோண்டு ஹேர் விட்டுட்டு நான் வந்து பின்னாடி வந்து லைட்டாக கொஞ்சம் ஹேர் காதுக்கிட்டலாம் விட்டுட்டு லைட்டாக எடுத்து நான் மோஸ்ட்லி சீப் யூஸ் பண்ணி வரவே மாட்டேன் அப்படியே எப்படி வருதோ கொஞ்சம் லிபரலாக அப்படியே வாடுற மாதிரி போட்டு கிளிப் பண்ணிப்பேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது வந்து வாட்ச் போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது என்னோடய ஃபைனல் லுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான் என் பேக்கில் நான் என்னென்னலாம் வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஅப்ளை பண்ணுறதுக்காக எப்பவுமே என் பேக்கில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி டப்பா இருக்கும் ஸோ இதில் வந்து கம்மல் சேஃப்டி பின்னல் லிப்பாம்லாம் வச்சுருப்பேன் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் பவுச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் லேப்டாப் ஐடி கார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப் தான் ஸோ ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும் பேக்கில் ரொம்ப பெரிய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் வந்து நான் சியா சீட்ஸ் குடிச்சிருவேன் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் நான் குக்கரில் வச்சுருந்த சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு பட் உப்பு போட மறந்துட்டேன் ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நான் பிகாஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸை பார்க்குறது கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் தானே ஸோ நான்
நான் போக வேண்டியது வந்து 6th ஃப்ளோர், எங்கள் ஓடிசி அங்கே தான் இருக்குது. முன்னாடியுமே அங்கே தான் இருந்துச்சு 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் அது இருந்துச்சு. ஸோ அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது கண்டிப்பாக ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட ஓடிசிக்கு தான் போயிட்டுருக்கேன், என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ நான் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஃபுல்லாக ஒரு ஃப்ளோருக்கும் போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகல அவ்வளோவா, ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.